வணக்கம். இன்று மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றம் நான் கொடுத்த வழக்கு பிள்ளையான் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் சட்டவிரோதமாக என்னுடைய பாரம்பரிய வீட்டில் அபகரித்து வந்திருந்தார். அதுக்கு எதிரான வழக்கை நான் தொடுத்திருந்தேன் மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்திலே. இன்று எனக்கு நீதி கிடைத்திருக்கின்றது. அதேபோல் அவர்கள் தாங்கள் 3 கோடிக்கு மேல் செலவழித்தோம், அதை அது திருப்பி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். அதற்கும் எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஒரு இன்னொருவருடைய காணிக்குள் பலாத்காரமாக சென்று அமர்ந்து அதற்குள் நான் 3 கோடி செலவழித்தேன் என்பது நியாயம் அற்ற விடயமாக எடுத்து காட்டப்பட்டது. உண்மை என்னவென்றால், இன்று என்னுடைய பாரம்பரிய வீடு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடு. எனது தாயார், அவருக்கு முன் எனது தாயாரின் தந்தையார் செனட்டர், தமிழரசுக் கட்சியின் செனட் சபை உறுப்பினரான திரு மாணிக்கம் அவர்கள் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டுக்கு பல வருட வரலாறு இருக்கின்றது. பிள்ளையானவர்களிடம் நான் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றேன், நீங்கள் அந்த வீட்டை விட்டு எழும்ப வேண்டும் என்று தொடர்ச்சியாக. ஈவன் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட, நாங்கள் எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் தருகின்றோம், அந்த வீட்டை விற்றுவிடுங்கள் என்றெல்லாம் என்னிடம் கேட்டார்கள். உண்மை என்னவென்றால், எனக்கு நான் பிறந்து வளர்ந்து எனது முதலாவது 14 வருடங்களுக்கு வாழ்ந்த அந்த வீட்டிலே அந்த வீட்டை விற்பதற்கு எனக்கு உடன்பாடு இருக்கவில்லை. அது மட்டுமின்றி நான் முக்கியமாக இந்த வீடும் அரசியலில் இருக்கும் நான் கூட மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த வழக்கை முன்னெடுத்தேன். லட்சக்கணக்கான செலவு எனக்கு ஏற்பட்டது. இறுதியாக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றம் உண்மையை ஏற்றுக்கொண்டு எனக்கு தீர்ப்பளித்திருக்கின்றது. அதற்கான முழு விவரங்களை நாங்கள் முன்வைத்தோம். தற்போது திரு சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை மதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நான் கூறுகின்றேன் என்னவென்றால், இன்னொருவரின் வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டு நான் எவ்வளவும் தருகின்றேன், அதை எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்பது ஒரு தவறான விடயம். ஏன், எனது தொடர்புகள் மூலமாக நாமல் ராஜபக்ஷ அவர்களுடன் கூட அவரூடாக எனக்கு தொடர்பு கொண்டார், ஏன் நீங்கள் அந்த வீட்டை விற்றுவிடுங்கள் என்று. நான் அவருக்கும் தெளிவாக கூறியிருந்தேன், நீங்கள் உங்களது வீரக்கட்டியை இருக்கும் வீட்டை விற்பீர்களா, அதே போல் இது என்னுடைய பாரம்பரிய வீடு, அதை நான் விற்பதற்கு எனக்கு எந்த சம்பந்தமும் எந்த உடன்பாடும் இல்லை என்று. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, இன்னும் சில வாரங்களுக்குள் நாங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மீண்டும் இதை இந்த தீர்ப்பை மதித்து பிள்ளையானவர்கள் வீட்டை எனக்கு ஒப்படைத்தார் என்றால் அது நன்றாக இருக்கும். இல்லாவிடில் வெறுமனே காலத்தை போக்குவதற்காக இன்னும் சில வாரங்கள் சில மாதங்கள் இருக்க வேண்டும் என்று அவரது நடவடிக்கை தொடருமே ஆனால் அதற்கு எதிராக தகுந்த நடவடிக்கையை நான் முன்னெடுப்பேன். 30 வருடங்களாக நான் எனது வீட்டுக்குள் போக இயலாத நிலை காணப்பட்டு மீண்டும் போவதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது நான் அதை விட்டு செல்ல முடியாது என்பது தான் உண்மை. நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் எடுத்த பின் சரியாக எவ்வளவு காலத்துக்குள் அவர் எழும்ப வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தற்போது எனக்கு தீர்ந்திருக்கின்றது, அவர் எப்போது எழும்ப வேண்டும், அதற்கான நாங்கள் அதற்கான சில சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவருக்கு நாங்கள் டிகிரியை சர்வ் பண்ண வேண்டும். அது முடிந்த பின் சரியான எவ்வளவு காலத்துக்குள் அவர் எழும்ப வேண்டும் என்ற விடயங்களை நான் கூற முடியும். இந்த வழக்கு ஏறத்தாழ 3 வருடங்களாக, முக்கிய விடயம் என்னவென்றால், 2015 நல்லாட்சி அரசாங்கம் வந்த பின் சட்டத்தில்
கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கிய மாற்றம் என்னவென்றால், நான் சிறுவயதிலேயே எனது பெற்றோரை இழந்து நான் இங்கிலாந்துக்கு சென்றவன். நான் மீண்டும் வந்து எனது சொத்தை மீண்டும் பெறுவதற்கான சட்டம் இலங்கையில் இருக்கவில்லை. அது 2015 தான் அதை கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த வழக்கிலும் கூட நான் இந்த வழக்கை தொடுத்த காலத்தில் ஏன் அருண்தம்பி முத்து 2010 ஒன்பதாம் ஆண்டு 8 ஏழாம் ஆண்டு ஏன் வரவில்லை, 2005 நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் வாதிட்டார்கள். உண்மை என்னவென்றால், எனது தந்தையார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இறந்த பின், சுட்டு கொல்லப்பட்ட பின், பாராளுமன்ற உறுப்பினராக வந்த திரு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் 2005 மட்டக்களப்பு நகரிலே கொடூரமாக கொல்லப்பட்டார். அந்த கொலை வழக்கும் கூட வழக்கிலும் கூட திரு சந்திரகாந்தன் அவர்கள் குற்றவாளியாக முன்னிறுத்தப்பட்டார்கள். எனவே நான் 2006 ஏழாம் ஆண்டு வந்திருக்கலாம் என்று அவர்கள் வாதிட்டதெல்லாம் வெறும் வேடிக்கையாக தான் இருக்கின்றது. உண்மையாகவே நான் எனக்கு பாதுகாப்பான நிலையும் இருக்கவில்லை. இங்கு வந்து நான் அதுக்கு எதிரான வழக்கும் நான் தொடுத்திருக்க முடியாது. எனவே கடந்த 3 இந்த வழக்கு நடைபெற்று வந்தது.